வணக்கங்க. இன்றைய பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. இரண்டு கிடாரி கன்று மாடுகள் இருக்குதுங்க. அதில் ஒரு காராம்பச கன்று மாடு இருக்குதுங்க. இன்னொன்று காரி மாடு கிடாரி கண்ணோடு இருக்குது. லக்ஷ்மி சுழியோட செவல கிடாரி கண்ணு இருக்குதுங்க. செவல சென மாடு இருக்குதுங்க. லக்ஷ்மி தாமணி சுழியோட இரண்டாம் ஈத்து மயிலை சினை மாடு இருக்குதுங்க. பல் போடாத காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு 45 நாள் ஆன காரி கிடாரி இருக்குதுங்க. அதனால் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை இந்த வீடியோ பதிவிலிருந்து எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகையும் நீங்கள் வண்டியில் கொடுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஈத்து காராம்பசு மாடு, 20 நாள் ஆன காராம்பசு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு எந்த விதமான மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் கிடையாதுங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை புள்ளி வந்து இருக்கிறது தெரியுங்க. ஆனால் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, அதனால் நம்ம வீடியோ பார்த்து வாங்குறவங்களுக்கு இந்த விளக்கம் சொல்கிறோம்ங்க. மூன்றாம் ஈத்து காராம்பசு மாடு, 20 நாள் ஆன காராம்பசு கிடாரி கண்ணோடு இருக்குது. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணுக்கு மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத தெளிவான காராம்பசு கிடாரி கண்ணு. மாட்டுக்கு இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை புள்ளி இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க. முதல் நாள் அப்படிங்கிறனால நம்ம அணைச்சு கறந்து பார்த்தோம்ங்க. ஆண்கள் கறக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. மடியில் நேரம் நல்ல தாலி அடர்த்தியான வச்சு ஆட்டி ஊற்றி நல்லா பராமரித்தோம்னா நேரம் 4 லிட்டர் கறவை வருங்க. நம்ம வந்து ஒரு 3 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லிட்டர் பீச்சினோம்ங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து ஒரு 1 to 1.5 லிட்டர் பால் இருந்துருக்குங்க மடியில். ஒரு காம்பில் இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வராதுங்க, ரொம்ப கம்மியாக வருங்க. அதனால வராதுன்னு நம்ம சொல்கிறோம். 3 காம்பில் கறந்தாலே இந்த அளவுக்கு கறவை திறன் வருதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது, கண்ணுக்கு மறைய வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லை. காராம்பசு மாடு, காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, நல்ல குணம், நல்ல கறவை திறன். ஒரு காம்பில் பால் வராதுங்க, ரொம்ப குறைவாக வரும். அதனால 3 காம்பிலே நல்ல கறவை திறன் இருக்குது. பாலோட அளவீடும் மடியில் நேரம் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாலி தண்ணி வச்சா அப்படின்னம்னா 3 கறந்துட்டு கண்ணை கூடுற அளவுக்கு கறவை திறனை கொண்டு வந்துடலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்ங்க. மூன்றாம் ஈத்து காராம்பசு மாடு, கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் கறக்கலாம். இதுக்கு முன்னாடி பெண்கள் தான் அதிகமாக கறந்துட்டு இருந்தாங்க. பெண்களே பராமரிப்பில் பெண்கள் பால் கறக்கக்கூடிய மாடு. காராம்பசு மாடு, காராம்பசு கிடாரி கண்ணோட வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நல்ல கறவை திறனோட வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி உண்டுங்க. காம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூங்காம்பு, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருந்தமிருங்க. உட்காந்தா ஒரு 2 to 3 நிமிஷத்தில் அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த அளவுக்கு நல்ல பெருந்தமிரான மாடுங்க. காலையில் நம்ம முதல் நாள் கறக்கிறோம், புது ஆள் புது சூழல் கறக்கிறோம், எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. காலையில் 2.25 லிட்டர் பால் நுரையோடு இருந்தது. 4 காம்பில் பார்த்தீங்கன்னா 3 காம்பில் நல்ல தெளிவான பால் வருது. உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கூட கறக்கலாமுங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல பொறுமையில் தெளிவான மாடுங்க. அதனால் காராம்பசு வந்து விரும்பி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறவங்க, அதாவது காராம்பசு வந்து ஒரு கிடாரி கண்ணோட வேணும், நல்ல கறவை திறனோட வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு எல்லாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிட்டு போகலாமுங்க. பால் கறந்து பார்த்தும் வாங்கிட்டு போகலாம். எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுங்க. தோராயமாக சென்னை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6,000, அதிகபட்சம் ஒரு 7,000 ரூபா வாடகை வருங்க. இதே தனி வாடகையாக இருந்தால் 12 to 13,000 ரூபா வாடகை வந்துடும். கிலோமீட்டருக்கு 13 ரூபா டோல்கேட் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி வாடகை வந்துடுங்க. இதே இடையில் இருக்க மாவட்டம்னா இன்னும் குறைவாக வருங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தான் அனைத்து ஊர்களுக்கும் மாடுகள் கன்றுகளை நம்ம அனுப்பிட்டுருக்குறோம். ஒரு நாள் 2 நாள் தாமதமானால் கூட நம்ம வந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களை ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. இந்த மாதிரி கன்று மாடுகளை வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகளை பராமரிக்கும் போது என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். இந்த வீடியோலையும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா 2 நாளைக்கு மாடுகளை கழுவாதீங்க, மாடுகளை நீவி பார்க்காதீங்க, சின்ன குச்சி வச்சு பிடிங்க,
கறவை மாட்டுக்கு ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றுங்க. ஆட்டி ஊற்ற முடியாதவங்க கண்டிப்பாக கால்சியம் டானிக்காவது தினமும் ஒரு 100 ml ஒரு 10 நாளுக்கு கொடுங்க, அது போதுமானதுங்க. இப்போ காலையில் நம்ம கறந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் குண்டாங்க, நுரையோட 2.5 லிட்டர் பால் வந்து 2.5 லிட்டர்னு கணக்கு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமும் கண்ணுக்குட்டிக்கு 1 லிட்டர் பால் இருந்திருக்குங்க. இன்னும் இந்த காம்பு தெளிவாக இருந்து நல்லா வச்சுருந்தோம்னா வேலைக்கு 5 லிட்டர் பால் கூட இந்த மாட்டில் கறக்கிற அளவுக்கு நல்ல மடியால் சுத்தம் இருக்குது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நரம்பு தார, தோல் நைஸுங்க, உடசலான மாடு, அதனால் நல்ல கறவை வருங்க. வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சன்ன வாலாக இருக்குங்க. கண்ணு கிடாரி கண்ணு, காராம்பஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க. அதனால் காராம்பஸில் காராம்பஸ் கண்ணு கிடாரி கண்ணோட நல்ல கறவை திறனோட வரக்கூடிய மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. மாடு கண்ணு ரெண்டுக்குமே மேல்நாக்கு கருப்பு, காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்பு. கண்ணுக்குட்டிக்கு எந்த விதமான மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் கிடையாது. மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கால்கள் நடுவான சின்ன வெள்ளை புள்ளிகள் இருக்கும், அது வீடியோவில் தெரியாது. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த விளக்கத்தை தெளிவாகவே சொல்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி தாமணி சுழியுடைய 2ஆம் ஈத்து மயிலை மாடு 9 மாதம் சினை மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாமுங்க. பெண்களோட பராமரிப்பில் இருந்த மாடு தானுங்க. நல்ல நாகரீகத்தில் நல்ல மாடுங்க. நல்ல திமிலேத்தமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி நல்ல தெளிவான மடிவால் சுத்தத்தில் இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. நல்ல புறவேத்தம், மடியால் சுத்தம், எல்லா பொறுப்புகளும் இருக்குது. பல் வந்து பார்த்தீங்கன்னா 7வது பல், 8வது பல் இப்போதான் முளைக்குதுங்க. கடைப்பல் 2ஆம் ஈத்து மயிலை மாடு 9 மாதம் சினை மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. பெண்களோட பராமரிப்பில் இருந்த மாடு தானுங்க. நல்ல திமிலேத்தமாக வேணும், லக்ஷ்மி தாமணி சுழியோட வேணும், கறவைக்கு கால் அணைக்காமல் வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துருக்காங்க. இந்த ஈத்து நம்ம நல்லா பராமரிக்கிறோம், முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக காலையில் 2 சாயங்காலம் 1.5 கால் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. முறையான பராமரிப்பும் முறையான அடர்தீவனமும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, முறையான பராமரிப்புனா கண்ணு ஈனும்போது கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை பின்பற்றணுங்க. அதாவது கண்ணு ஈனும்போது அது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுக்குடி சாப்பிடாமல் பார்த்துக்கணும். கண்ணு ஊட்டினது போக இருக்கக்கூடிய சீம்பாலை முழுமையாக கறக்கணும். சில பேர் வந்து 1 வாரம் கறக்காமல் விட்டுருவாங்க, அப்போ வந்து மடி உடையவே உடையாதுங்க, கல்லாட்டவே இருக்கும். அதே மாதிரி சீம்பாலை தொட்டு பீச்சக்கூடாது, மடியில் வெடிப்பு வந்துடும். முதல்ல ஒரு 3 நாட்களுக்கு காலையில் ஒரு 10 to 12 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெள்ளமோ போட்டு வைக்கிறது மாட்டினுடைய கால்சியம் சத்தை குறையாமல் அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் நல்ல பால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றணுங்க. 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/2 கிலோ வெள்ளையோ கருப்போ ஏதோ ஒரு சுண்டல் ஊற வச்சு 3 1/4 கிலோ அளவுக்கு ஒவ்வொன்றிலையும் 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு தேங்காய் 2 மூடி திருவி போட்டு கிரைண்டரில் நல்லா ஆட்டி ஒரு 7 to 15 லிட்டர் தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் மாட்டோட அளவை பொறுத்து ஒரு 7 லிட்டர் குறைஞ்சபட்ச 7 அதிகபட்சம் ஒரு 15 லிட்டர் தண்ணியில் நல்லா அந்த ஆட்டினதை வந்து கலக்கி விட்டு 1/2 கிலோலேருந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 50 கிராம்லேருந்து 100 கிராம் கல்லுப்பு, நம்ம என்ன அடர்தீவனம் கொடுப்போமோ அந்த அடர்தீவனம் வந்து ஒரு 1/2 கிலோ இதை கலந்து ஒரு வேளை இதை வச்சுட்டு ஒரு வேளை வந்து தவிடு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 10 நாளைக்கு ஆட்டி ஊற்றி பாருங்கள். கண்டிப்பாக எந்த மாடாக இருந்தாலும் பால் நல்லா திரும்பி வந்துடுங்க. காலையில் நேரம் தண்ணி குடிக்கலன்னு காலையில் அடர்தீவனம் கொடுத்துட்டு சாயங்கால நேரம் ஆட்டி ஊற்றுங்க. ஏன்னா அது வந்து முழுசாக குடிக்கணுங்க. அந்த மாடு குடித்தாதான் கறவை திறன் வந்து தெளிவாக வந்து சேருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 22 மாதங்களான சுழி சுத்தமான தாமணி சுழியுடைய மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டு 45 நாட்களான நல்ல ஜெட் பிளாக்ல இருக்கக்கூடிய காரி கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 22 மாதங்களான சுழி சுத்தமான தாமணி சுழி இருக்கக்கூடிய பல் போடாத மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டு சினை இன்னும் உறுதி செய்யப்படாத காரி கிடாரிங்க. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. நல்ல பெருங்கூட்டு கிடாரியாக வந்து சேருங்க. நல்ல புறவேத்தம், நல்ல வாலறக்கம், உடசல், தோல் நைசு எல்லா பொறுப்புகளும் இருக்குங்க. நல்ல புறவேத்தமான மாடுங்க. அதனால் நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெரும் மாடாக வந்து சேரும். நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல வந்துடும். அதனால் உங்களுக்கு இந்த
காலைக்கு சேர்க்கப்பட்டு 45 நாள் ஆன சனை உறுதி செய்யப்படாத கிடாரி தேவைப்பட்டதுன்னா மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுளில் போட்டு பாருங்கள், பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு வர்றோம் என்னங்கிற நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்கன்னா நம்ம வந்து அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் நேரில் வரும்போது உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி மாடுகளை வாங்கிட்டு போகலாமுங்க. வீட்டுக்கு வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தாங்க. ஏற்றி அனுப்பிடுவோம். ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னாடி குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். கொம்பு கயிறு, மூக்கணாங்கயிறு, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி அனைத்தையும் புதுசு போட்டு கொடுத்துட்றோம். கூண்டு போட்டு வண்டியில் தான் அனுப்புகிறோம். கீழே தேங்காய் மஞ்சி போட்டு தான் வண்டி வருதுங்க. ஏன்னா வண்டியில் வரும்போது பாட்டமெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அடியில் தேங்காய் மஞ்சி, மேலே கூண்டு, அனுபவமிக்க வாகன ஓட்டுநர்கள், குடல் புழு நீக்கம், கயிறுகள் அனைத்தையும் மாற்றி கொடுக்கறது, அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்தி தான் நம்ம அந்தந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எந்த கன்று எந்த மாட்டை வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 8 to 9 மாதங்களான சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழி இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை 22,000 ரூபாயிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. இந்த கண்ணுக்கு வயது 8 to 9 மாதங்கள் ஆகுது. இதனுடைய தாய் நல்ல பால் வர்க்கம் அப்படின்ட்டு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. தாய் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் 2 கறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணை விட்டு வளர்த்துருக்காங்க. கண் நல்ல நாகரீகமாக நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருக்குதுங்க. அதில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. இந்த கிடாரிக்கண்ணை பொறுத்த வரைக்குங்க லக்ஷ்மி சுழி இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. இதனுடைய தாய் நல்ல கறவைத்திறனான மாடுங்க. அதனால தான் கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 மாதங்களில் நல்ல நாகரீகமான கண்ணாக வந்துருக்குதுங்க. கண்ணுக்குட்டி வந்து நீங்கள் திமிழ்லேருந்து மடி வரைக்கும் நீவிக்கலாம். நல்ல பொறுப்பான கண்ணுக்குட்டிங்க. நம்ம வந்து இரவு நேரங்களில் ஒரு நேரத்தில் கட்டியிருப்போம் மாடு. காலையில் வந்து தவிடு காட்டி மாற்றி கட்டுறதுனால மாடுகளை வந்து ஆட்கள் பிடிச்சிட்டு போகிறதுனால கண்ணுக்குட்டி வந்து தனியாக ஒத்தையை கட்டி வீடியோ எடுக்கிறதுனால அங்கே லைட்டாக சுற்றிட்டு இருக்குதுங்க. மற்றபடி குணத்தில் நல்ல தெளிவான கண், கிடாரி கண், சுழி சுத்தமாக இருக்குது. 8 to 9 மாதங்கள் வயசாகுதுங்க. நல்ல ஊக்கமான கண்ணுங்க. கண்ணுக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் நைஸுங்க. நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேரும். செவலையில் 4 நிறம் இருக்குது. பிள்ளை, சந்தன பிள்ளை, செவலை, ரத்த செவலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் செவலையில் நல்ல நாகரீகமான கண்ணுங்க. இந்த கண்ணினுடைய தாய் பால் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா கண்ணுக்கும் நம்ம இப்படி சொல்கிறது இல்லை. இதனுடைய மாட்டினுடைய உரிமையாளர் நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தெளிவாக கறந்ததுனால அந்த விவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த வீடியோ பதிவில் இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறோங்க. அதனால் கண் வந்து 8 to 9 மாதம் நல்லா பால் குடித்து வளர்ந்ததுனால தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஊக்கமாக இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் நல்ல தரமான காளைகளுக்கு செவலை, காரி, காராம்பசு, மயிலை இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து சினை ஊசிகள் போடுறவங்க வந்து மயிலை ஊசி தான் இருக்குதுங்க. செவலை, காராம்பசு, காரி இதெல்லாமே வந்து நல்ல தரமான காளைகளுக்கு இணை சேர்க்கறதுனால தான் நல்ல கன்றுகளாக பிறக்குதுங்க. அதனால் நல்ல மாட்டுக்கு நல்ல காளைக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று தான் இந்த கண்ணுங்க. செவலை கண், கிடாரி கண், சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. வீட்டுக்கு முதல் முறையாக வாங்கணும், செவலை கண்ணு வாங்கி வளர்த்தணும், நல்ல சுழியோடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கண் வந்து நல்ல கண்ணுங்க. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 மீத்து காரி மாடு. இன்று காலை பிறந்த காரி கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஒரு 4 நாளைக்கு அணைச்சி கறந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் அணைக்காமல் கூட கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்று காலை பிறந்தது அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டிக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம பின்னங்காலில் தான் கயிறு போட்டு கட்டுறது தான் சிறந்த முறைங்க. பால் கறக்கிறதுனால கண்ணுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு கட்டுறோம். அதனால் கண்ணுக்குட்டி வந்து அந்த கயிறு பழக்கம் இல்லாதனால அங்கேயும் சுத்துற மாதிரி இருக்குங்க. அதனால தான் வந்து இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 2 தடவை கண்ணுக்குட்டி வந்து கயிறு வந்து தாக்கப்பட்டிருக்கும். நம்ம வந்து எடுத்துட்டா கூட மாடு வந்து குணத்தில் தெளிவாக இருக்கிறதுனால பாலுக்கு அப்படியே நிற்குங்க. 3 மீத்து காரி மாடு சுழி சுத்தமாக இருக்குது. இன்று காலை பிறந்த காரி கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது. மாடு கண்ணு ரெண்டுமே நல்ல நாகரீகத்தில் தெளிவான மாடாக வந்து சேருங்க கண்ணுக்குட்டியுமே. ஏன்னா இந்த மாட்டுக்கு காராம்பசு காலை இன சேர்க்கப்பட்டு பிறந்ததுனால கண்ணுக்குட்டி வந்து காரி கண்ணு கிடாரி கண்ணாக பிறந்திருக்குது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தோல் நைஸுங்க, நல்ல மடிகால் சுத்தம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈனியதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அறை மட்டும் நம்ம வந்து கழுவிடுவோங்க. வந்து விதவிதமான தண்ணியில் கழுவிட்டுருவோம். ஏன்னா அதனுடைய கழிவுகள் வந்து வெளியே வந்துட்டே இருக்கிறனால ஈ தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதுக்காக எப்பவுமே நம்ம வந்து பின்னாடி அறை மட்டும்தான் கழுவுவோம். ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு இளம் வெயிலில் இளம் சூடான தண்ணி வார்ம் வாட்டரில் மாட்டை வந்து தெளிவாக கழுவி விட்டுருவோங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட்ட மாடு
அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்சா வெந்த நீர்ல வெதுவெப்பான தண்ணியில தொடச்சு விடுங்க, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு கழுவுங்க. பின்னாடி மட்டும் கழுவி விட்டு ஒரு நாள் விட்டு கழுவுங்க, எந்த தப்பும் கிடையாதுங்க. அதே மாதிரி இளம் கன்றுகளை பிறந்த ஒரு 3-4 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னங்காலில் ஒரு கயிறு போட்டு கட்டும்போது தான் கண்ணுக்குட்டி வந்து நீண்டு வருங்க. எப்பவுமே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னங்காலில் கயிறு இருக்காத மாதிரி ஒரு முடிச்சு போட்டு பின்னங்காலில் கட்டிடுவாங்க. கண்ணுக்குட்டி வந்து இழுத்து இழுத்தேறி நிற்கும்போது தான் வந்து உடல் நீளும், நல்ல குதிரை உடம்பாக வந்து சேரும் அப்படிங்கிறது பெரியவங்களோட ஐதீகங்க. பால் கறக்கும்போது மட்டும் கண்ணுக்குட்டிக்கு இந்த மாதிரி கயிறு போடுறோம். இன்று காலை பிறந்ததுனால அந்த கயிறு பரிச்சயம் இல்லாதனால கண்ணுக்குட்டி வந்து அங்கங்கே சுற்றிட்டே இருக்குதுங்க. மற்றபடி மாடு வந்து கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. ஒரு வாரம் கால் அணைச்சி கறந்தோம்னா போதுமானது, அதுக்கப்புறம் கால் அணைக்க தேவையில்லைங்க. சீம்பால் வந்து 1 டம்ளர் இருக்குதோ 1 லிட்டர் இருக்குதோ கண்ணுக்குட்டியே ஊட்ட வச்சது போக மீதி இருக்கிற சீம்பாலை கண்டிப்பாக கறங்க. அதுதான் வந்து மாடு வந்து அந்த சீம்பால் வந்து உடஞ்சி வந்ததுனா தான் மடி வந்து கெட்டித்தன்மை குறையுங்க. ஏன்னா சீம்பாலோட அடர்த்தி வந்து அதிகம்ங்க. அதனால எப்பவுமே கண்ணை ஊட்டினது போக மீதம் இருக்கிற சீம்பாலை முழுமையாக கறந்து விட்டுறணுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. 3ஆம் மீத்து காரி மாடு, இன்று காலை பிறந்த காரி கண்ணு கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சு கறக்கணும். 1 வாரம் கறந்தோம்னா அதுக்கப்புறம் அணைக்க தேவையில்லை. பல் வந்து இப்போதான் கடைமுளைப்பு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாகரிகத்தில் தெளிவான மாடு. கண்ணு வந்து காராம்பசு காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த காரி கண்ணு கிடாரி கண்ணு, கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்று வந்து கன்று பிறந்ததுனால கண்ணை ஊட்ட வச்சது போக நாம் வந்து 1 லிட்டர் மட்டும்தான் சீம்பால் கறந்தோம்ங்க. எப்படி பாலுக்கு நிற்குது என்ன அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக. குணத்தில் தெளிவாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டி கயிறு போட்டு திடீர்னு விழுந்துட்டா கூட நம்ம வந்து அப்படியே அனகையத்தோடு விட்டுட்டு வந்து கண்ணுக்குட்டி தூக்கி விட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு வந்து கறந்தோம்னா கூட மாடு வந்து ஒரு துளி கூட நகரலைங்க. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக இருக்கிற மாடு. நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்ங்க. ஒரு காரி மாடு காரி கண்ணு கிடாரி கண்ணோட வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும், சுழி சுத்தமாக வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். நல்ல பால் ஆனதுக்கப்புறம் ஆட்டி ஊற்றி பால் திரும்பிச்சுன்னா கட்டாயமாக காலையில் 2 சாயங்காலம் 2ங்கிறது நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. அதில் எந்த வேறுபாடும் இருக்காது. நல்ல தெளிவான மாடாக வந்து சேருங்க. மடியால் சுத்தம், காம்பு நாளும் பூங்காம்புங்க. 3ஆம் மீத்து கண்ணு கிடாரி கண்ணு. எப்பவுமே சீம்பால் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் 15 லிட்டர் தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் 1 கிலோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு வைங்க. மாலை நேரம் அடர்த்தியனும் அதிகமாக கொடுக்காதீங்க, ஒரு 1/2 கிலோ அளவுக்குள்ளே மட்டும் கொடுங்க. நல்ல பால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றுங்க. பால் தெளிவாக திரும்பி வந்துடும். நம்ம வந்து ஆட்டி ஊற்ற முடியலன்னா கூட ஒரு கால்சியம் டானிக்காவது கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தீவன முறை வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் மட்டும்தான் இருக்குது, சோளத்தட்டு இருக்குதுங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரியா போட்டு வளரக்கூடிய பயிர் வகைகள் தாங்க. அதனால் மாட்டுக்கு ஒரு சத்து வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான டானிக்லாம் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தால் தான் நம்ம வந்து மாடுகள் கன்றுகளை நம்ம வந்து பாலோட அளவீடு குறையாமல் பார்த்துக்க முடியுங்க. இந்த கன்று மாட்டை பொறுத்த வரைக்கும் நாகரிகத்தில் நல்ல தெளிவான மாடு. கண்ணு வந்து காராம்பசு காலுக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த காரி கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும், 4 நாள் கறந்து அணைக்காமல் கறக்கலாம். காலையில் வந்து நம்ம கறந்து பார்க்கணுங்கிறதுக்காக 1 லிட்டர் சீம்பால் மட்டும் கறந்து பார்த்தோம்ங்க. எந்த தொந்தரவும் இல்லை, மாடு ரொம்ப அமைதியாக நிற்கிது. அதனால் காரி மாடு வாங்கணும் விருப்பப்படுறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது 3ஆம் மீத்து செவலை மாடுங்க. 9 மாதம் சினை, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு மடியில் பார்த்தீங்கன்னா 1 நேரத்துக்கு 2.5 லிட்டர் பால் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 நாளைக்கு 5 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. நாகரிகத்தில் நல்ல தெளிவான மாடு. இதனுடைய விற்பனை விலை 67,000 ரூபாய்ங்க. 3ஆம் மீத்து செவலை மாடு, 9 மாதம் சினை, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குது. வேலைக்கு மடியில் 1.5 லிட்டர் பால் இருக்கும். அதிகபட்சம் 20 நாளில் கன்று ஈனிருங்க. இதனுடைய விற்பனை விலை 67,000 ரூபாய்ங்க. ஒரு செவலை மாடு வேணும், கால் அணைச்சி கறக்கிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தெளிவான மாடாக வேணும், பெருங்கூட்டு மார்க்கத்தில் வேணும், கொம்பு 2 பயிர்கொம்பில் வேணும், நெத்தி குளிங்கத்தியாக வேணும், நல்ல உடலமைப்பில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. 4 காம்பு தெளிவான காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 67,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. இது போக நீங்கள் வந்து சிவகிரி கேட்டல் ஃபார்மோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு பெயர் மாவட்டத்தை பதிவு போட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நாங்கள் லிங்க் அனுப்பிச்சிடுறோம். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாட்டு மாடு தொடர்பாக நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய செய்திகளை அப்பப்போ பகிர்ந்துகிட்டே வருவோம். நாட்டு மாடு ஆர்வலராக இருந்தீங்கன்னா
தினமும் என்னென்ன மாதிரியான விற்பனை பதிவுகள் வருது, என்னென்ன மாதிரியான மாடுகள் பற்றி தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த குழுவின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாமுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மட்டும்தான் வாங்கணும், நம்ம மட்டும்தான் விற்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம சேனல் ஆரம்பிக்கலைங்க. சேனலின் வழியாக என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து நண்பர்களுக்கு தெரிவிக்க முடியுமோ, நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து சேனல் வழியாக பகிர்ந்துகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஒரு மாடு வாங்கிட்டு போகிறவங்க அடிப்படையாக எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கழுவாதீங்க, ஒரு சின்ன குச்சியை கையில் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு பிடிங்க, மாடுகளை நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் அடிப்படையான விஷயம்ங்க. ஒரு நாள் கழிச்சு கழுவுங்க, அதுதான் சிறந்த முறை. ஏன்னா வண்டியில் வரும்போது மாடுகள் பதட்டம் அடைஞ்சிருக்கும், நம்ம வண்டியில் அனுப்பும்போது நம்ம தெளிவுபடுத்தி தான் அனுப்பிச்சிடுறோம், அங்கே இறக்கும்போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். மாட்டை வந்து ஒரு நாளைக்கு பத்திரமா பார்த்துட்டீங்கன்னா அது இயல்பாக அந்த இடத்துக்கு செட் ஆயிடுச்சுன்னா அப்படி எப்பவும் போல நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாமுங்க. யாராவது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க.